முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தாம்பரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கன்னியாகுமரி மாவட்ட அணி சாம்பியன் கோப்பையை வென்றது. தாம்பரம் மாநகர திமுக தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம், செங்கல்பட்டு அமைச்சர் கபடி கழகம் சார்பில் கபடி போட்டிகள் நடைபெற்றன. இறுதிப் போட்டியை முன்னாள் டிஜிபி ரவி, தாம்பரம் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா போட்டியை தொடங்கி வைத்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட அணி சாம்பியன் கோப்பையை வென்றது. இரண்டாம் இடத்தை திருச்சியும் மூன்றாம் இடத்தை காஞ்சிபுரம் அணியும் பிடித்தன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. போட்டியில் சிறப்பாக விளையாடிய 12 பேரும் தேசிய அளவிலான கபடி போட்டிகளில் பங்கு பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். இதில் செங்கல்பட்டு மாவட்ட அமைச்சர் கபடி கழக சேர்மன் ஜோன்ஸ், தலைவர் சிவமணி, கபடி கழக செயலாளர் மு வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் மட்டுமல்ல, மிக சிறப்பான முறையில் இந்த விளையாட்டு போட்டி நடத்துவது எங்களுக்கெல்லாம் புதிது. ஏன்னா அரசியல் நிகழ்ச்சிகள் நாம் நடத்துவோம், அவர்களை தங்குவது, அவர்களுக்கு தேவையான உதவி செய்வது, மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு காஞ்சிபுரம் கபடி மாவட்டத்துடைய செயலாளர் தம்பி வேல்முருகனும் அவருடைய சிகாமணியும் அவருக்கு உறுதியாக அமைச்சர் கபடிகளும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளும் இதில் முழுமையாக பங்கெடுத்து செய்தார்கள். உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இதைவிட முக்கியமானது, விளையாடிய ஒரு 600 விளையாட்டு வீரர்களே 12 பேர் தமிழ்நாட்டுக்காக நேஷனலுக்கு ஆடக்கூடிய தகுதியை இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் சார்பாக மற்ற மாநிலத்துக்கு விளையாடக்கூடிய அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிலே இந்த மேட்ச் அமைந்தது என்பது மகிழ்ச்சியான செய்தி.